The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து சிஎஸ்கே வெளியேறிய நிலையில் கடைசி போட்டி பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. தோனிக்கு இதுவே கடைசி சீசனாக இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் வெற்றியுடன் விடைபெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் கிடைத்த தோல்வி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை தான் பரிசாக தந்தது. இந்த முறை பிளே ஆஃப் போகவில்லை என்றால் என்ன? இதுவரை பெற்ற வெற்றியே எங்களுக்கு போதும் என்று சென்னை ரசிகர்கள் மனதை தேற்றிக் கொண்டாலும் கடைசி போட்டியில் நடைபெற்ற திருப்பங்கள் குறித்த செய்திகள் அவர்களை விட்டு வைக்கவில்லை. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற போட்டியில் இரண்டாவதாக பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்ல கடைசி ஓவரில் 17 ரன்கள் தேவைப்பட்டது. அதில் முதல் பந்தை சிக்ஸராக மாற்றினார் தோனி. அடடே, வெற்றி நம்ம பக்கம்தான் போலவே என்று சிஎஸ்கே ரசிகர்கள் குஷியாகினர். அப்போது பந்து வீசிய யாஷ் தயாலை அழைத்த கோலி தோனியை அவுட் ஆக்க திட்டம் ஒன்றை வகுத்து கொடுத்துள்ளார். ஆம், கடைசி ஓவரில் யாக்கர் வீசுவது பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் கடினம் என்பதால் யாக்கரை மட்டும் போட வேண்டாம் என்று யாஷிடம் அறிவுறுத்தியுள்ளார் கோலி. மேலும் பந்தை குறைந்த வேகத்தில் வீசும்படியும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கோலியின் திட்டத்தின்படியே கடைசி ஓவர் பந்துகளை 108-110 என்ற விதத்தில் குறைந்த வேகத்தில் வீசியுள்ளார் யாஷ். இந்த திட்டத்தில்தான் ஷாட்டை அடித்த தோனி கேட்சை கொடுத்தார். அந்த ஒரு நொடியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி வாய்ப்பும் கேள்விக்குறியான நிலையில் அடுத்தடுத்த வீரர்களும் தடுமாறினர். ஆட்டமும் பெங்களூரு அணிக்கு சாதகமான நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் அவர்கள் பிளே ஆஃப் சுற்றில் நுழைந்தனர். இந்த முறை சென்னை அணி பிளே ஆஃபுக்குள் நுழையாததற்கு கோலி போட்டு தந்த இந்த திட்டம்தான் காரணம் என்று கூறப்படும் நிலையில் கோலி தன்னிடம் இப்படி பந்து வீசுமாறு கூறியதாக தெரிவித்துள்ளார் யாஷ். பெங்களூரு அணி பிளே ஆஃபில் நுழைய பந்து வீச்சாளர்கள் முக்கிய காரணம் என்பதையும் மறுப்பதற்கில்லை. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.